ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜோஸ் டாட் காம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கோரல் ட்ரா எக்ஸ் ஃபைவ்ல பவர் கிளிப் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணு சொல்லி பார்க்கலாம். இந்த பவர் கிளிப் ஆப்ஷனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா, சிடிஆர் டிவிடி கேசட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஃபிலிம் அப்படின்னா ஃபிலிமோட பிக்சர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சிடி ஷேப்பில் எப்படி ஒரு பிக்சரை கொண்டு வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நியூ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு இங்கே நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், கிரியேட் நியூ டாக்குமெண்ட் சொல்லிட்டு. இதுக்கான நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன், நான் சிடி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேம் கொடுத்துக்கிறேன். நான் சைஸ் ஏ ஃபோர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓரியன்டேஷனை லேண்ட்ஸ்கேப்பில் செட் பண்ணிக்கிறேன். அதே போல் ப்ரைமரி கலர் மோட் பார்த்திங்க அப்படின்னா சிஎம்ஐகேலேயே வச்சுக்கிறேன். தென் ரெண்டரிங் ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் வரணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டாட் பேரஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 300 டாட் பேரஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ப்ரிவியூ மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்னாகும், நியூவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த சிடி ஷேப் வரதுக்காக நான் எலிப் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எலிப் ஷேப் அங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே டூவில் எலிப்ஸ் இருக்குல்ல, எலிப்ஸும் போயிட்டு கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் F7ங்கிறது கொடுத்து நமக்கு என்னாகும், எலிப் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், நார்மலாக கொடுக்குறத விட கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுத்து நமக்கு என்னாகும், ரவுண்ட் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நமக்கு ஒரே சைஸ்க்கு வரும். ஸோ இப்போ ஒரே சைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டர் ஆஃப் தி பேஜ் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அலைன்மெண்ட்காக அரேஞ்சில் போயிட்டு இங்கே அலைன் இருக்கு இல்லைங்களா, அலைனில் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் டு பேஜ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்து நமக்கு என்னாகும் பாருங்கள், நமக்கு சென்டர் ஆஃப் தி பேஜ் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இதுக்குள்ளே ஒரு பிக்சரை பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கோடரில் பார்த்திங்க அப்புறம் இப்படி ஒரு பிக்சரை இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிக்சரை கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபைல் மெனு இருக்கு இல்லைங்களா, ஃபைல் மெனுவில் இம்போர்ட் அப்படின்னு தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இம்போர்ட் இருக்கு, நம்ம இதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்துக்கலாம். நான் இம்போர்ட் அப்படின்னு தான் கொடுக்குறேன், நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம நம்மளோட பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் எங்கே இருக்கோ அந்த அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெஸ்க் டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வந்து இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இம்போர்ட் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு வரும். இல்லை இங்கே என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சரோட ஃபுல் வியூ நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறது, ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணால் நமக்கு என்னாகும், அந்த பிக்சரோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே அப்படி செட் ஆகிடும். அதுக்கான ஒரிஜினல் ரெசல்யூஷன் என்னவோ அந்த லெசன் தகுந்த மாதிரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் செட் ஆகிடும். இல்லை நானாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர் எனக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம கிராப் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு இன்போர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி இன்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ராக்ல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க பிக்சர் வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு அந்த சைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிக்சருக்கான வித் அண்ட் ஹைட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பிக்சருக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நமக்கு இந்த ரெக்டாங்கிள் நமக்கு கொடுத்த இந்த எலிப் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மறையமாக நான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நமக்கு பவர் கிளிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் போகணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச் அப்படின்ற மெனுவில் போயிட்டு இங்கே ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா டூ பேக் ஆஃப் பேஜ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்னாகும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இன்சர்ட் பண்ண இந்த சைஸில் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலிப்ஸ்க்கு பின்னாடி போயிடும். உங்களுக்கு அந்த சைஸ் தெரியல இல்லையா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கான அவுட்லைன் வந்து நான் கலர் ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பிக்சரை மூவ் பண்ண பாருங்க கரெக்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பி அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டில் பின்னு கொடுத்து நமக்கு என்ன ஆகும், சென்டர் ஆஃப் தி பேஜில் வந்துடும். இதுக்கான வித் நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்லைனுக்கு நமக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண, அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற என்ன பண்ணுறேன் பாருங்கள், எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, பவர் கிளிப்பில் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அப்படின்னு இருக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டெய்னருங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒரு பொருளை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கூடிய இடம். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு நம்ம நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ண எலிப் ஷேப்புக்குள்ளே பிக்சரை கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுற, பிளேஸ் இன்சர்ட் கண்டெய்னர்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எந்த எதுக்குள்ளே பார்த்திங்க அந்த பிக்சர் நமக்கு மூவ் ஆகணும் அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த எலிப் ஷேப்புக்குள்ள மூவ் ஆகணும், அந்த எலிப் ஷேப்பில் கிளிக் பண்ண நமக்கு என்னாகும் கரெக்டாக அந்த எலிப் ஷேப் எங்கே இருக்கும் நமக்கு அந்தளவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும்.
இப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கான ஷேப் ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அரேஞ்சில் அலைனில் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே சென்டர் டு பேஜ் அப்படின்றத கொடுத்து நமக்கு என்ன ஆகும், இந்த பேஜோட சென்டருக்கு வந்துடும். இது பார்த்தீங்க நமக்கு ஒரு சீரி ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான அந்த லைன் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைன்க்கான திக்னஸ் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் வேணுங்களுக்கு நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கலர் நான் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கான அவுட்லைன் கலர் என்ன பண்ணோம், நான் ஒரு கிரே கலர் மாதிரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிடி ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ண, இன்கேஸ் நமக்கு ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்டில் வச்சு பார்த்திங்க அதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சிடி ஷேப்பில் இப்படி கொண்டு வந்து சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறது, ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தனித்தனியாக அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அரேஞ்சில் போயிட்டு நாங்கள் குரூப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு எல்லாமே ஒன்றா குரூப் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த குரூப்பில் நமக்கு என்ன பாருங்க, நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒன்றாவே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு சிடி ஃபார்மெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதே பவர் கிளிப் ஆப்ஷன் வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே கூட ஒரு பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இன்சர்ட் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் ஒன்று நியூவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, லே அவுட்டில் இன்சர்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், எத்தனை பேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த பேஜ் நம்பர் ஆஃப் பேஜஸ் கொடுத்துக்கோங்க. நமக்கு ஆஃப்டராக பிஃபோராக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்டரை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே ரெசல்யூஷன் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஏ ஃபோர் சைஸ் இதுக்கான இன்ச்சஸில் ஒன்றும் நான் லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்டை கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நியூவாக ஒரு ஷீட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் இன்சர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூல் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் F8 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டூலில் இங்கே டெக்ஸ்ட் டூல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் சென்ட் ஆஃப் தி பேஜில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் நான் கொடுத்துருக்கிறேன். TUTOR ஸ்பேஸ் JOES டியூட்டர் ஜோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டைப் பண்ண வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபான் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபான் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த ஃபான்க்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே 115 சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். தென் போல்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வரணுமோ அந்த டெக்ஸ்ட்க்கான ஃபார்மெட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நான் சின்னது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கான ஹைட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் வரணுமோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் டெக்ஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறது, சென்டராக வரதுக்காக அரேஞ்சில் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அலைன்டு இருக்கு இல்லைங்களா, அலைனில் சென்டர் ஆஃப் தி பே சென்டர் டு பேஜ்னு சொல்லி கொடுக்குற நமக்கு பேஜோட சென்டர் போர்ஷன் நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், இந்த டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு ஷேடோ எஃபெக்டோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், டூல்ஸில் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ராப் ஷேடோன்னு இருக்குது இல்லைங்களா, ட்ராப் ஷேடோங்கிற ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ வேணுமோ அந்த ஷேடோ பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு பேக்கில் வர மாதிரி வரலாம், இல்லைங்க பாருங்கள் இதுக்கு போயிட்டு இந்த ஷேடோக்கான ஆப்ஷன் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், டாப் லிஃப்ட் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, நமக்கு ஷேடோ எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இதுக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ளே பிக்சர் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிக்சர் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் எப்படி இம்போர்ட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஃபைல் மெனுவில் போயிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட் இதில் ட்ராக் பண்ணுறேன். நம்ம பிக்சர் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வரதுனால இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்டிகுலர் இந்த ஆப்ஷனை பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிக்சர் நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போகணும். இதுக்காக நான் அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அரேஞ்சில் போயிட்டு இங்கே என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர்னு இருக்கு இல்லைங்களா, ஆர்டரில் டூ பேக் ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்க நமக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த எது வரைக்கும் வேணுமோ அதுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்னு ஒரு மெனு இருக்கு இல்லைங்களா, இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு இங்கே பவர் கிளிப்னு இருக்கும், பவர் கிளிப்பில் பாருங்கள் ப்ளேஸ் இன்சைட் கண்டெய்னருங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நமக்கு எதுக்குள்ளே வரும், டெக்ஸ்ட்டுக்குள்ளே தானே வரணும். அப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் போயிட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், நமக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா பவர் கிளிப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா
எப்படி அந்த பிக்சர் நம்ம கொண்டு சொல்லி பார்த்தோம். அதே போல ஒரு சிடி ஷேப்ல பாத்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல எப்படி நமக்கு ஒரு பிக்சரை கொண்டு வந்து சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.todojo.com விசிட் பண்ணி பாருங்க. யூடியூப்ல எங்க வீடியோஸை பார்த்துட்டு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.